அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுப்பிரமணியன். ஆர்ட்ஃபுல்னஸ் நிறுவனத்தில் வந்து ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக தியானம் பயிற்சி செஞ்சு கொண்டு வரேன். ஸோ அதில் பயிற்சியாளராகவும் இருக்கேன். ஸோ அந்த தியானம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தியான திருவிழா மாதிரி நடத்துகிறோம். சென்னையில் வந்து பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம் மணப்பாக்கத்துக்கு அடுத்து இருக்குது, மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு எத்தாப்பில். அங்கே வந்து அனுதினமும் தியானம், அனைவரின் இதயங்களிலும் தியானம், எல்லோரும் டெய்லி தியானம் பண்ணணும், எல்லார் வீட்டிலையும் தியானம் நடக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு மத்திய மாநில அரசுகளின் வழிகாட்டுதலின்படி இதை நடத்திட்டு இருக்கோம் இப்போது. ஸோ தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிணைவோம் வா என்ற நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டு போகிறோம். அதில் சென்னை மாவட்டத்தில், நான் சென்னை மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறதுனால இங்கே வந்து எப்படி நம்ம வந்து உள்ளத்தையும் இதயத்தையும் மனதையும் எப்படி ஒன்றிணைத்து வாழ்க்கையை வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போக முடியும், அதற்குண்டான பயிற்சி முறைகளை வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த 3 நாட்களில் ஒரு பராசக்தின்னு ஒரு படம் நினைக்கிறேன். ஸோ வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும், ஓட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. ஸோ வாட்டம்னா மனதோட வாட்டம், மனதோட வாட்டத்தை நம்ம எப்படி போக்க முடியும், ஸோ மனதோட ஓட்டத்தை வந்து எப்படி நிறுத்த முடியும் அப்படின்றதுக்கு வந்து இந்த தியானம் வந்து மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக ஓய்வு நிலை பயிற்சி முதல்ல சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா தியானம் சொல்லிக் கொடுக்குறோம். தியானம் பண்ணும்போது நிறைய எண்ணங்கள் வரும், அந்த எண்ணங்களை வந்து எப்படி நெறிப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது, அதற்காக சுத்திகரிப்பு பயிற்சி. இந்த 3 பயிற்சிகளும் இந்த 3 நாட்களும் அனைத்து மக்களுக்கும், சென்னையில் உள்ள அனைத்து மக்களுக்கும், சென்னை இருக்கலாம் இல்லை திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த தொட்டு உள்ள மாவட்டங்கள் அனைவரும் வந்து தியானம் கற்றுக்கிறதுக்காக ஒரு இலவச தியான முகாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். நாளைக்கு சாயங்காலம் தொடங்குகிறோம். ஒரு இசை நிகழ்ச்சியோட காயத்ரி கிரீஷ் அவர்கள் இசை நிகழ்ச்சி வச்சு தொடங்கி வைக்கிறாங்க. 6ஆம் தேதி வந்து ஜனவரி 5ஆம் தேதி நடக்குது. ஜனவரி 6 ஃபுல் டே வந்து இளைஞர் திருவிழா. அன்றைக்கி காலையில் வந்து எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லேருந்து பசங்க வராங்க. அவர்களுக்காக ஒரு பேச்சு போட்டி, ஒரு ஓவிய போட்டிலாம் இது பண்ணியிருக்கோம். லைஃப் ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்கணும் மக்களுக்கு, வெறும் தியானம் மட்டும் கற்றுக் கொடுக்கல, பசங்களுக்கு வந்து லைஃப் ஸ்கில்ஸையும் கற்றுக் கொடுக்குறோம். அன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது. அன்றைக்கி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நந்தகுமார் ஐஆர்எஸ் இன்கம் டேக்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க வந்து பசங்களுக்காக ஒரு மோட்டிவேஷன் செஷன் பண்ணுறாங்க. அன்றைக்கி சாயங்காலம் வந்து சுத்திகரிப்பு தியானம் வந்து சொல்லிக் கொடுப்போம். 3ஆம் நாள் ஜனவரி 7ஆம் தேதி அன்னைக்கு ராஜா கிருஷ்ணமூர்த்தி, கிட்டின்னு அழைக்கப்படுகிற ராஜா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இன்னர் ரீ இன்ஜினியரிங், எப்படி வந்து மனதை வந்து திருப்பி மீட்டெடுப்பதுன்ற ஒரு யுக்தியை வந்து பசங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய தேர் திருவிழா மாதிரி ஃபுல் டே திருவிழா நடக்க போகிறது. அங்கே பட்டிமன்றம் நடத்த போகிறோம். ஸோ ஆன்மீக சம்மந்தப்பட்ட பட்டிமன்றம், அதுக்கப்புறம் பேச்சு அங்கேயும் பேச்சு போட்டிருக்கோம். அதாவது வயதானவர்கள் 6ஆம் தேதி அன்னைக்கு இளைஞர்களுக்கு இருக்கும், 7ஆம் தேதி அன்னைக்கு மக்கள் அனைவருக்கும் ஒரு பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, அது மாதிரி ஒரு ஒன்றிணைச்சி மக்களை வந்து அன்னைக்கு 3ஆம் நாள் வந்து ஒரு இன்னர் கனெக்ஷன் சொல்லுவோம். எப்படி வந்து நம்ம இதயத்தோடு மீண்டும் கனெக்ஷன் வச்சு நம்ம வாழ்க்கையை வந்து நெறிப்படுத்தி வாழ்வது, அந்த டெக்னிக்கை சொல்ல போகிறோம். இந்த 3 நாட்கள் அழகாக வந்து தியானம் கற்றுட்டாங்க அப்படின்னா டைரக்டர் லிங்குசாமி வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு, அவரோட அனுபவங்களை வந்து ஷேர் பண்ண போகிறாரு. அவர் ஒரு 20 வருடங்களாக இந்த நிறுவனத்தில் பயின்று, தியானத்தை பயின்று தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு மக்களுக்கு அந்த தியானத்தினால அவருக்கு எப்படி யூஸ் ஆச்சு, இப்போ நாங்கள்லாம் வந்து 20-25 வருஷமான தியானம் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து எப்படி அது யூஸ் ஆச்சு, அந்த அனுபவங்களையும் அங்கே வரப்போகிற மக்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். அதனால் இந்த சந்திப்பின் மூலமாக ஊடக நண்பர்களுக்கு தெரிவிக்கிறது என்னென்னா, இந்த செய்தியை வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போங்க. அனைவரையும் வந்து அந்த பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரமில் ரிசீவ் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஸோ மக்கள் அனைவரையும் வந்து இந்த தியானத்தை வந்து கற்றுக்கொண்டு வாழ்வை நல்ல விதமாக நடத்துவதற்காக எங்களிடம் வந்து ஒரு விண்ணப்பம். சார்பாக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் அனைவரும். நீங்கள் அனைவரும் வந்து இப்ப செய்தி சேகரிப்பது என்பது நம்முடைய பணி. நீங்க அனைவரும் வந்து நீங்க தியானத்தை இதை என்னுடைய விண்ணப்ப நான் ஓபனிங்லேயே சொன்னேன், நம்ம இருக்கிற இந்த ரொட்டீன் லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியம். அதனால உங்களை ஒரு சார்பாக வரவேற்கின்றோம். ஒரு நிமிஷம் சேர்ல உட்கார வச்சு எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு 20-25 நிமிடம் எப்படி அமைதியாக தியானம் செய்வதுன்றதை சொல்லிக் கொடுக்க போறோம். அவங்களும் அமைதியாக தியானம் பண்ண போறாங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களும் உட்காந்து